அரசியல் சுதந்திரம் போல் ஆன்மீக சுதந்திரத்திற்காகவும் மக்களே போராட வேண்டும். ஆயினும் போகிற போக்கை பார்க்கும்போது இதையெல்லாம் புதிய பாரத சுதந்திர அரசாங்கத்தால் செய்வார்களா? அந்த விதத்திலேயே நமது தேசத்தின் அரசியல் நிர்ணய சட்டம் வகுக்கப்படுமா என்ற வினாக்கள் எழத்தான் செய்கின்றன. நவீன புரட்சி கருத்துக்கள் கொண்ட தேச தலைவர்களிடமே முக்கியமாக ஆட்சி பொறுப்பு போயிருப்பதால் செக்குலரிசம் என்பதற்கு அரசாங்கம் எந்த மதத்தின் சம்பந்தமும் எவ்விதத்திலும் இன்றி உலகியல் முன்னேற்றம் என்ற ஒன்றையே கருதி நடப்பது என்றுதான் தப்பர்த்தம் செய்து கொள்ளப்பட்டு அந்த அனர்த்தமே காரியமாக போகிறதோ என்றுதான் தோன்றுகிறது. எனவே இப்போது பொதுஜனங்களேதான், குறிப்பாக அவர்களில் ஏனைய நாடுகளின் உலகியல் சார்ந்த கொள்கைக்கு மாறாக பாரதத்திற்கே ஆன ஆத்மீக மரபில் நாட்டம் கொண்டோராக இன்றைக்கும் மிஞ்சியுள்ள அறிஞர் பெருமக்களேதான் செயற்களத்தில் முழு மூச்சுடன் குதித்து சக பிரஜைகளையும் தட்டி எழுப்ப வேண்டும் என வற்புறுத்துகிறோம். பாரதம் சுதந்திரம் பெற்றுள்ள இப்போதே அதை உண்மையான சுதந்திர ஆத்மீக நாடாக புத்துயிர் கொள்ள செய்யும் அரிய வாய்ப்பு கிட்டியுள்ளது. ஆனால் புதிய அரசாங்கம் அவ்வாய்ப்பை மனமறிந்து பறிகொடுக்கக்கூடிய நிலையே ஏற்படுமோ என தோன்றுவதால் இந்நாட்டில் இன்றும் உள்ள உண்மையை உணர்கின்ற மேன்மக்களே இவ்வாய்ப்பை அந்தராண்ம பூர்வமாய் ஏற்று மற்றோரையும் தட்டி எழுப்பும் பணிக்கு தம்மை அர்ப்பணித்து கொண்டு ஆர்வமுடன் ஈடுபட வேண்டும் என வற்புறுத்துகிறோம். அரசியல் சுதந்திரத்திற்கென ஆர்வத்துடன் போராட தொண்டர்படை திரண்டது போலவே நமது ஆன்மீக சுதந்திரத்திற்கும் ஒரு சாத்வீக படை திரள வேண்டும் என கூவி அழைக்கிறோம். இதற்கு உறுதுணையாக என்றும் உடன் இருக்க ஈசனையும் கூவி அழைத்து வேண்டுகிறோம். நன்மக்கள் யாவரையும் அவ்வாறு வேண்டவும் தூண்டுகிறோம். அரசியல் சுதந்திர போராட்டத்திற்கு போலவே இவ் ஆன்மீக சுதந்திர போராட்டத்திலும் நமது நாட்டின் சகல மக்களும் ஜாதி மத பேதமின்றி ஒற்றுமையாக ஒன்று கூடி செயல்புரிதல் வேண்டும். அந்நியராட்சியை அகற்றியது சுயாட்சியில் நாட்டை செவ்வனே உருவாக்குவதற்குத்தான். அந்நியராட்சியை அகற்றுவதில் ஒரே சமுதாயமாக ஒற்றுமை காட்டிய பாரத மக்கள் நாட்டை நல்லுறுப்படுத்தும் போது பெரும் பொறுப்பினை பெற்றுள்ள இன்று தமக்குள் பேதங்கள் பாராட்டி பிரிந்து பிரிந்து நிற்கின் சுதந்திரம் பெற்றதன் பயனையே இழந்துவிட நேரிடும்.